விடுவேன் சரணம். மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கல்ல, ஒரு சில விஷயங்களால் மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கேன். ஏன் சாமி, உன்னோட மனசே உடைஞ்சு போச்சு. எதை நீ இழக்கக்கூடாதுன்னு நினச்சியோ அதை நீ இழந்துட்டேன்னு கவலைப்படுற. ஏன் சாமி, உனக்காக தான் சாமி இந்த பதிவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பதிவு உனக்காக நான் சொன்னது. நிச்சயமாக இதை நீ முழுவதுமாக கேட்டே ஆகணும். எந்த ஒரு இழப்பிலுமே நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க சாமி. ஏன்னா இழந்ததுக்கு மேலே பெறுவதற்கான சக்தி நம்பிக்கைக்கு மட்டும்தான் சாமி இருக்குது. நீ இப்போ சந்திச்சுக்கிட்டே இருக்க இந்த கஷ்டமான காலம் எல்லாமே கடுமையான காலம்னு நினைக்காத சாமி. அந்த காலம்தான் உன்னை கட்டமைக்கும் காலம் அப்படிங்கிறத நீ மறந்துடாத. ஒரு நிமிஷத்தில் வாழ்க்கையில் எல்லாமே மாறலாம் சாமி. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இப்போ நீ இழந்துட்டேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கலாம் ஒரு சில விஷயங்களை. ஆனால் நீ இழந்ததுக்கு மேலே சிறந்த ஒரு விஷயம் உனக்கு கிடைச்சா நீ சந்தோஷப்பட மாட்டியா சொல்லு. நீ இழந்ததை விட பல மடங்கு உனக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சாமி. இதை நீ எப்பவும் மறந்துடாத. எல்லாம் முடிஞ்சு போயிருச்சுன்னு உடைஞ்சு போய் உட்கார இடம்தான் உனக்கு ஏதோ ஒரு சிறந்த விஷயத்துக்காக திரும்பவும் ஆரம்ப இடமாக மாறுது. ஏன் சாமி, உனக்கு இருக்க பிரச்சனைக்கு என்னதான் நான் ஆறுதல் சொன்னாலும் அதுக்கான தீர்வும் விடையும் என்னோட கையில் தான் இருக்குது சாமி. அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு இருக்க பிரச்சனைக்குண்டான தீர்வை உன்னோட கையில் நான் கொடுப்பேன் சாமி. நீ கவலையே படாத. உன்னோட வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா துயரங்களுக்கும் நிச்சயம் ஒரு நாள் மாறியே தீரும் சாமி. ஆனால் ஒரே நாளில் எல்லாமே மாறிடாது, அதை நீ புரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே வாழ்க்கையில் உயரத்தை அடையணும்னு கனவு இருக்கும். ஏன் சாமி, ஆனால் அதுக்கான முயற்சியை யாருமே செய்கிறதே இல்லையே சாமி. ஒரு சில பேர் மட்டும்தான் முயற்சி செய்கிறாங்க. ஏன் சாமி, நீ முயற்சி செஞ்சால் நிச்சயம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைஞ்சிருவ சாமி. மற்றவங்க எது சொன்னாலும் அது உண்மைன்னு உடனே அதை நம்பாத சாமி. உனக்கு நெருக்கமானவங்களாகவே இருந்தாலுமே அதை ஆராய ஒரு பொது மறந்துடாத. நீ வெற்றியை தேடி இப்போ அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இது எல்லாம் வீண் முயற்சின்னு சொல்கிறவங்க தான் நீ வெற்றி அடைஞ்ச பின்ன விடாமுயற்சின்னு சொல்லி வாழ்த்துவாங்க சாமி. உன்னை நீயே செதுக்கிறதுக்கு பல பேரோட அவமானம் சில பேரோட துரோகம் தான் உனக்கு உளி மாதிரி இருக்கும் சாமி. அதனால் வருத்தப்படாத, எல்லாம் நன்மைக்கே. துரோகிகளையும் துரோகத்தையும் அடிக்கடி நினச்சி பாரு சாமி. அப்போ தான் நீ இன்னொரு முறை ஏமாறாமல் இருக்க முடியும். மரத்தில் பழங்கள் இருந்தால் தான் பறவைகள் அதை சாப்பிட அந்த மரத்தை தேடி வரும். ஏன் சாமி, அதே மாதிரி தான் பல உறவுகள் உன்னோட வாழ்க்கையில் உயர்வு இருந்தால் தான் உன்னை தேடி வருவாங்க சாமி. அடிக்கடி கோவப்பட்டுக்கிட்டே இருக்காத சாமி. ஏன்னா அடிக்கடி நீ கோவப்பட்டுக்கிட்டே இருந்தால் உன்னோட கோபத்துக்கு உண்டான மரியாதையே இல்லாமல் போயிடும். அதே கோவப்படாமையே இருந்தால் உனக்கே மரியாதை இல்லாமல் போயிடும் சாமி. கோவப்பட வேண்டிய விஷயத்திற்கு கோவப்படணும், அப்போ தேவையில்லாத விஷயத்துக்கு கோவப்படவே கூடாது சாமி. மற்றவங்க உன்னை வீழ்த்த பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா சாமி? உன்னோட மனசு தான். உன்னோட மனசை நீ தெளிவாக வச்சுக்கிட்டா உன்னை யாருமே யாராலையுமே வீழ்த்தவே முடியாது சாமி. அனுதினமும் உனக்காக நான் தினமும் ஒரு பதிவில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த பதிவின் மூலியமாக நான் உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். உன்னை விட்டு நான் தூரமாக எங்கேயுமே போகலை, உங்ககூடவே இருக்கேன் சாமி. எப்பெல்லாம் நீ என்கிட்ட கேள்வி கேட்குறியோ அப்பெல்லாம் யாராச்சும் ஒருத்தங்க மூலியமாக உனக்கு பதில்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன் சாமி. கூடிய விரைவில் உன்னோட வாழ்க்கை உனக்கு பிடிச்ச மாதிரி மாறப்போவது 100% உறுதி சாமி. கவலைப்படாமல் கண் கலங்காமல் இரு, எல்லாமே மாறிடும், எல்லாமே சரியாயிடும்.